நெல்லையில் உள்ள அம்மா உணவகம் ஒன்றில் காலையில் வந்து சிற்றுண்டி கேட்ட முதியவருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு சுமார் 500 இட்லிகளை பன்றிகளுக்கு உணவாக அனுப்பி வைத்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மாநகராட்சியின் 7வது வார்டில் உள்ள அம்மா உணவகத்தில் காலையில் இட்லி கேட்டு வந்த முதியவர் ஒருவரிடம் இட்லி இல்லை என்று சொல்லிவிட்டு பின்னர் வாசல் வழியாக ஒரு கூடை நிறைய சுமார் 500 இட்லிகளை பன்றிகளுக்கு உணவாக அனுப்பியுள்ளனர். இதனை அப்பகுதி திமுக பிரமுகர் ஒருவரே வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். 7வது வார்டு உட்பட்ட அம்மா உணவகம் இங்கு உள்ள அவ்வளவு பேர் வந்த எவ்வளவு இட்லி பாருங்க, யார் தான் பிரச்சனமா இருக்காங்க? இதுவுமே சாப்பாடு அப்படிதான் போகுது, யாருக்கு இது பிரச்சனை சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. யார் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சாம்பார் ஊத்த மாட்டேங்காங்க. இட்லி இல்லைங்காங்களா? ஏன் காலி ஆயிட்டு காலி ஆயிட்டுங்காங்களா? எதுக்கு என்னமோ சொல்லுங்க. இட்லி அனாமத்தா பண்ணி உண்டு போடுறாங்க, காலி ஆயிட்டுங்க. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.